இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் மீன் வாங்கியிருந்தோம், அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்ன மீன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளெக்ஸ் பாண்டில் விட்டுறதுக்கான கிராஸ் கார்ப்பு தான் வாங்கியிருக்கேன். அதை வளர்ப்பு மீன் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நம்ம உள்ளா விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய த்ரூபியா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதா? நம்ம இன்னைக்கு இந்த மீனை கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் செட் ஆக வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆனதும் நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் செட் ஆகட்டும். இது நார்மலான கிராஸ் கார்ப்பு தான், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். ரூபியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதாக தான் நிற்குது. ஸோ கிராஸ் கார்ப்பை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதான் நம்ம வாங்கிட்டு வந்த மீன், நம்ம எடுத்து விட்டுடலாம். இது க்ளோஸ். சில மீன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கொஞ்சம் தெளிவாக தெரியுது ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஃப்ரைஸ் எல்லாம் இதாக இருக்குது. நம்ம கார்ப்பெல்லாம் அந்த கார்னரில் தான் நிற்க பாருங்கள். ஸோ அந்த கார்னரில் தான் நம்ம கார்ப்பெல்லாம் கீழே போய் நிற்கு. கார்ப்பு கிடையாது, கிராஸ் கார்ப் ஆக்சுவலாக அது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம தினோப்பியோடைய ப்ரைஸு. இதில் ஒரு 30 இருக்குது, அதில் ஒரு 10 விட்டுருக்கோம் இப்போது. ஸோ இதோடைய க்ரோத் அப்டேட் நான் அடுத்தடுத்து தரேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் கார்ப்பு விட்டுருக்கோம். கிராஸ் கார்ப்புங்கிறது வளர்ப்பு மீன் தான் அப்படி சொல்லுவாங்க. அது வளர்ப்பு மீன் தான் அது. ஸோ நம்ம வளர்ப்பு மீன் விட்டுருக்கோம். இது ஒரு 10 விட்டுருக்கோம், அதில் ஒரு திலோப்பியாவில் ஒரு 30 இருக்குது. ஸோ நம்ம இது ஒரு எடிபிள் ஃபிஷ் பாண்டாக மாற்றியாச்சு. வாட்டர் பிளான்ட் இதில் செட் பண்ணணும். மற்றபடி இதில் இனிமேல் வேறு எந்த ஒரு செட்டிங்ஸும் கிடையாது. பட் டேங்க் இவ்வளோ தான். பட் இதுக்கு என்ன ஃபீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.